वेलकम टू कलैराम स्टडीज यूट्यूब चैनल नेत्र नम चैनल और वीडियो पोटर ग्रूप टू टू योड मेन्स प्रिपरेशन एपी प्रिपेर पड़ना वेर टू स्टडी एंगे पढ़ा अब वीडियो पटर अंत वीडियो एंड ना चलें डी नम चल वो टापिका टापिक अब पात वो टापिमें वार्ते वो वर तमु इंग्लिश तमुके इंग्लिश मीनिंग इंग्लिश टू तमिल मीनिंग अंतमारीव अब फर्स्ट मुयचिता इतना संगकाल अनेार्ते संगकाल इंग्लिश टू तमिल वेड्स एल वेड्सम वो ट्रांसलेशन हेल्पुला ना इत वीडियो पटर कंपा इत वो मेन्स प्रिपरेशन उ रोम यूस्फुला इतने वार्ते नहीं रोम मेन्स ईसिया फर्स्ट पेपर क्लियर पड़े वार्ते रोम हेल्पुला इनकी वो संगकाल टापिक पाक नम चल एल टापिक्स अलग तमिल इंग्लिश वार्ते नम्बर वैंड वार्ते पाक இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே தெரியும் சங்ககாலம் சம்பந்தமான எல்லா வார்த்தைகளையும் நீங்க கத்துக்கிடுவீங்க தென் அந்த வார்த்தை இப்போ நீங்க சங்ககாலம் கொடுத்து எந்த ஒரு பாசேஜ் கொடுத்தாலும் இந்த வார்த்தைகள் இல்லாம பாசேஜ் இருக்காது அப்ப அதுல இருக்க மீனிங் எல்லாமே உங்களுக்கு தெரியும் போது ஈஸியாவே நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிரலாம் இங்கிலீஷ் டு தமிழோ தமிழ் டு இங்கிலீஷோ இந்த வீடியோ இல்லாம இது கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் நான் கொடுக்கிறேன் இந்த PDF ஓட லிங்க் இருக்கு அந்த வார்த்தைகள் மொத்தம் ஒரு 91 வேர்ட்ஸ் வரும் அதை ஃபுல்லாமே நீங்கள் வந்து வச்சு படிச்சுக்கலாம் டெய்லி வந்து நீங்கள் படித்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே என்னென்ன வார்த்தைகள்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சங்க இலக்கியம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா சங்கம் லிட்ரேச்சர் சங்க இலக்கியம் சங்கம் லிட்ரேச்சர் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் செப்பேடுகள் செப்பேடுகள் காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னா தான் செப்பேடுகள் வீரர்கள் சோல்ஜர்ஸ் வீரக்கழல் ஹீரோயிக் ஆங்க்லெட் வீரக்கலல்னா ஹீரோயிக் ஆங்க்லட் குறுநில மன்னர்கள் மைனர் சீஃப்டைன்ஸ் குறுநில மன்னர்கள்னால் மைனர் சீஃப்டைன்ஸ் நம்ம சங்க இலக்கியம் சங்ககாலம் எடுத்துக்கிட்டோம்னா குறுநில மன்னர்கள் இல்லாமல் அது எதுவுமே நம்ம மூவேந்தர்கள் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி குறுநில மன்னர்களும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருப்பாங்க சங்ககாலத்தில் அதனால் அவங்களுக்கு என்ன மீனிங்னா மைனர் சீஃப்டைன்ஸ் இங்கிலீஷில் அவங்களோட நேம் மைனர் சீஃப்டைன்ஸ் செவன்த்து பொறிக்கப்படுதல் கல்வெட்டு பொறிக்கப்பட்டது இந்த மாதிரிலாம் இருக்கும் இவருடைய பேரில் பொறிக்கப்பட்டது அப்படின்னா பொறிக்கப்படுதல் அப்படின்னா பிளாசோன்ட் அப்படின்னா பொறிக்கப்படுதல் அரசவை கிங்ஸ் கோர்ட் அரசவை கிங்ஸ் கோர்ட் ஒற்றர்கள் அந்த காலத்தில் ஒற்றர்கள் ரொம்ப அரசவையில் முக்கியமாக இருப்பாங்க ஒற்றர்கள்னால் ஸ்பைஸ் புறமுதுகு உண்ட் இன் பேக் புறமுதுகு கிமு 3ஆம் நூற்றாண்டு எல்லா எந்த ஒரு பாடம் எடுத்துக்கிட்டாலும் சங்க இலக்கியம் சம்மந்தம் வரும்போது கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு தான் சொல்லுவாங்க கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி எழுதணும் தேர்ட் சென்ச்சுரி டிசி கிபி 3ஆம் நூற்றாண்டு தேர்ட் சென்ச்சுரி ஏடி இரும்பு காலம் அயன் ஏஜ் இரும்பு காலம் அப்படின்றது அயன் ஏஜ் ஏன்னா சங்க காலத்தில் நமக்கு இருந்த காலம் வந்து அயன் ஏஜ் இருந்த பண்பாடு வந்து பெருங்கற்கால பண்பாடு ஸோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நம்ம வேலிடாக எழுத முடியும் பெருங்கற்கால பண்பாடு அதுக்கு இங்கிலீஷில் மெகாலித்திக் ஏஜ் பகுதிகள் டெரிட்டாரிஸ் இந்த பகுதியை அவர் ஆட்சி புரிந்தான்னு சொல்லும் போது டெரிட்டாரிஸ் அரியணைக்கு வந்து நான் கொடுக்கல கீழே கமெண்ட்டில் வந்து நான் சொல்கிறேன் காவிய பாத்திரம் எபிக் கேரக்டர் காவிய பாத்திரம் அப்படின்றது வந்து எபிக் கேரக்டர் அப்படின்றத எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா எப்பிக் கேரக்டர் இப்போ வந்து சிலப்பதிகாரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணகி அவங்க வந்து ஒரு காவிய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அதான் வந்து எப்பிக் கேரக்டர் 18 சின்னம் எம்ப்ளம் சின்னம் அப்படின்றது எம்ப்ளம் காவிரி கழிமுக பகுதி காவேரி டெல்டா ரீஜியன் காவிரி கழிமுக பகுதி அப்படின்றது காவேரி டெல்டா ரீஜியன் நிலவரி லேண்ட் டேக்ஸ் நிலவரின்றது லேண்டு டேக்ஸ் சுங்கவரி அப்படின்றது வந்து டோல்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அபராதம் ஃபைன்ஸ் கப்பம் கட்டுதல் அப்படின்றது ட்ரிபியூட்ஸ் கப்பம் வசூலிக்கிறதுக்காகவே சுங்கவரி வசூலிக்கிறதுக்காக காவிரி பூம்பட்டி இனத்தெல்லாம் வந்து ஆள் வந்து நியமித்திருந்தாங்க அப்படின்னு பட்டினப்பாலை அப்படின்ற நூலில் கூட சொல்லியிருப்பாங்க கப்பம் அப்படின்றது ட்ரிபியூட்ஸ் அவைப்புலவர் இந்த அவைப்புலவர்ன்றது கோர்ட் போயட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அவைப்புலவர் கோர்ட் போயட் போர் வீரர் அப்படின்றது வந்து வாரியர் போர் வீரர் வந்து வாரியர் தோற்கடித்தல் டிஃபீட்டட் இந்த மன்னர் இவரை தோற்கடித்தார் அப்படி சொல்கிறது டிஃபீட்டட் நெக்ஸ்ட்டு படை அப்படின்றது வந்து ஆர்மி வேளிர் தலைவர்கள் வேளிர்
சீஃப்டைன்ஸ் வேளிர் தலைவர்கள். நம்ம வந்து குறுநில தலைவர்கள்னு பார்க்கும்போது வந்து மைனர் சீஃப்டைன்ஸ் படித்தோம், வேளிர் தலைவர்கள்னால் வேளி சீஃப்டைன்ஸ். விளைநிலங்கள் கல்டிவேட்டட், விளைநிலங்கள்ன்றது கல்டிவேட்டட் லேண்ட்ஸ், விளைநிலங்கள். ஏன்னா கரிகாலன் பற்றி சொல்லும் போது கூட இவர் தான் காடுகளை விளைநிலமாக்கினார் அப்படின்ற வார்த்தை வரும், அதான் கல்டிவேட்டட் லேண்ட்ஸ். துறைமுகம் போர்ட், துறைமுகம்ன்றது போர்ட். வணிகர்கள் மெர்ச்சாண்ட்ஸ், வணிகர்கள் அப்படின்றவங்க வந்து மெர்ச்சாண்ட்ஸ். வணிக நடவடிக்கை ட்ரேடிங் ஆக்டிவிட்டி, அந்த காலத்தில் சங்க காலத்தில் வணிக நடவடிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ட்ரேடிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். முத்து குளித்தல் பியர் ஹண்டிங், இதுதான் வந்து மதுரையில் நம்ம பாண்டியர்களுடைய நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது பியர் ஹண்டிங், முத்து குளித்தல். வேத வேள்விகள் வேதிக் விச்சுவல்ஸ், வேத வேள்விகளெல்லாம் நிறைய மன்னர்கள் வந்து ரொம்ப நடத்துவாங்க, முதுகுடுமி பெருவழுதி இந்த மாதிரியான மன்னர்கள்லாம் வேத வேள்விகள் அதிகமாக நடத்துனாங்க, அதுக்காக நாணயம்லாம் கூட வெளியிட்டாங்க அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். வேதிக் விச்சுவல்ஸ் வேத வேள்விகள். ஆட்சி செய்தல் அப்படின்றது ரூலிங், இந்த வேர்டு இல்லாமல் நம்ம ஒரு மன்னர் பற்றி கொடுக்கும்போது எழுதவே முடியாது. ஏன் அப்படின்னா ஆட்சி செய்த இவர் இந்த பகுதியை ஆட்சி புரிந்தார் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே எழுத முடியும். அப்போ இங்கிலீஷ் எழுதும்போது ரூலிங், திஸ் மன்னர் வந்து என்ன எந்த பகுதியில் ஆட்சி செய்தார் அப்படின்றப்ப நம்ம ரூலிங்னு எழுதி ஆகணும். ஆட்சி செய்தல் அப்படின்றது ரூலிங் அல்லது ரூல்டு அப்படின்னு சொல்லலாம். வேளிர் நில உடைமை பிரிவினர், வேளிர் அல்லது நில உடைமை பிரிவினர்னு சொல்லுவோம் இவங்களை, வேளிரை இவங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லேண்ட் ஓனிங் கிளாஸ், லேண்ட் ஓனிங் கிளாஸ் நில உடைமை பிரிவினர். சிறப்பு விருந்தினர், அவைக்கு சிறப்பு விருந்தினர்லாம் வருவாங்க, அவங்கள எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிஸ்டிங்கைஸ்ட் விசிட்டர்ஸ், டிஸ்டிங்கைஸ்ட் விசிட்டர்ஸ். ஐந்து வகை கடமைகள், இது என்ன ஐந்து வகை கடமைகள்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா மன்னர்களுக்கு அந்த காலத்தில் ஐந்து வகை கடமைகள் இருக்குமா, நாட்டை காவல் புரியறது, நீதி செய்கிறது, அந்த மாதிரி ஐந்து வகை கடமைகள், கல்வி புகற்றது மக்களுக்கு, இந்த மாதிரி ஃபைவ் ஃபோல்டு டியூட்டீஸ், அதான் ஐந்து வகை கடமைகள், ஃபைவ் ஃபோல்டு டியூட்டீஸ் மன்னருக்கு சங்க காலத்தில் ஐந்து வகை கடமைகள் இருந்திருக்கு, ஃபைவ் ஃபோல்டு டியூட்டீஸ். தூதுவர்கள் அம்பாசிடர்ஸ், நம்ம தூதுவர்கள் தான் வந்து அதியமானுக்காக வந்து அவை கூட அம்பாசிடராக தான் போயிருப்பாங்க, தூதுவர்கள் அப்படின்றது அம்பாசிடர்ஸ். முக்கிய பங்கு சிக்னிஃபிஷியன் ரோல், தூதுவர்கள் வந்து அரசவையில் ரொம்ப முக்கிய பங்கு வகிப்பாங்க, அதாவது சிக்னிஃபிஷியன் ரோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், முக்கிய பங்கு அப்படின்றது சிக்னிஃபிஷியன் ரோல். ஐம்பெருங்குழு ஃபைவ் மெம்பர் கமிட்டி, ஐம்பெருங்குழு அப்படின்றது ஃபைவ் மெம்பர் கமிட்டி. இதில் இதே மாதிரி நமக்கு இன்னொன்று வரும், இந்த ஐம்பெருங்குழு என் பேராயம் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து மன்னருக்கு ரொம்ப உதவி புரிவாங்க, இந்த ஐம்பெருங்குழுவை தான் ஃபைவ் மெம்பர் கமிட்டின்னு சொல்கிறோம். என் பேராயம் அப்படின்றது வந்து எயிட் மெம்பர் கமிட்டி, இதிலே வந்து நம்ம எயிட் மெம்பர் கமிட்டின்னு வச்சுக்குவோம் என் பேராயம் அப்படின்னா. ஐம்பெருங்குழு அப்படின்றது ஃபைவ் மெம்பர் கமிட்டி. உதவி செய்ய, இவங்க தான் உதவி செய்வாங்க, உதவி செய்ய அசிஸ்டட், இல்லை அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோமே அசிஸ்டட் அப்படின்றத உதவி செய்கிறது. கைவினைஞர், கைவினைஞர் பற்றி அடிக்கடி நம்ம படிப்போம் சங்க காலத்தில். கிராஃப்ட்ஸ்மென் அப்படின்றதான் கைவினைஞர், கிராஃப்ட்ஸ்மென். மட்பாண்டம், மட்பாண்டம் செய்பவர், மட்பாண்டம் கொடுத்துருக்கேன், மட்பாண்டம் செய்பவர்கள் தான் பாட்டர்ஸ், மட்பாண்டம் தான் அதிகமாக செய்வாங்க. அப்போ மக்களோட வேலைகள் பற்றி படிக்கும்போது மட்பாண்டம் நெசவு இதெல்லாம் படிப்போம், மட்பாண்டம் செய்பவர்கள் தான் வந்து பாட்டர்ஸ். காலாட்படை, அந்த காலத்தில் நாலு வகை படைகள் இருக்கும் நமக்கு தெரியும், அதில் வந்து காலாட்படை அப்படின்றத வந்து இன்ஃபேண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், இன்ஃபேண்ட்ரி. குதிரைப்படை கேவலரி அப்படின்னு சொல்லுவோம், குதிரைப்படை அப்படின்றது வந்து கேவலரி. தேர்ப்படை, தேர்ப்படைன்றது வந்து சேரியட் ஃபோர்ஸ், சேரியட் ஃபோர்ஸ் வந்து தேர்ப்படை. இந்த உங்களுக்கே தெரியும் வந்து நாலு வகை படைகள் இருந்துச்சு, அதில் தேர்ப்படைன்றது வந்து சேரியட் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து எலிஃபண்ட் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும், அதுதான் வந்து யானைப்படை. வால் அப்படின்னா அந்த ஸ்வாட்னு சொல்லுவோம், யூஸ்வலாக நம்ம தெரிஞ்சதான் வால் அப்படின்றது வந்து ஸ்வாட். கோட்டை அப்படின்றதும் ஃபோர்ட், கோட்டை அப்படின்னா ஃபோர்ட். கோட்டைக்கு வெளியே வந்து எப்போவுமே ஆழமான அகழிகள், கோட்டையை சுற்றிலும் அரண்கள் இருக்கும், அதுக்கான வார்த்தைகளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆழமான அகழிகள் அப்படின்றது டீப் மோட்ஸ், இதை வந்து ஏன்னா மதுரை நகரை சுற்றியிருந்த அகழிகளில் யானைகள் கூட சென்று வர அளவுக்கான அகழிகள், பெரிய ஆழமான அகழிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க மதுரை மாநகரில். அப்போ ஆழமான அகழிகள் அப்படின்னா இங்கிலீஷில் டீப் மூட்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அரண்கள், அரண்கள் அப்படின்றது வந்து ட்ரென்சஸ், அரண்கள் கோட்டையை சுற்றிலும் கண்டிப்பாக வந்து அரண்கள் வந்து கட்டுவாங்க, அதுதான் ட்ரென்சஸ். போர் முரசம், போர் முரசம் அப்படின்றது வந்து வார் ட்ரம், வார் ட்ரம். முரசம் அப்படின்னு ட்ரம்மு, வார் ட்ரம் போர் முரசம். அந்த காலத்தில் போர் முரசத்தை கடவுளாகவே கருதி வழிபட்டனர் அப்படின்ற கூட நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, போர் முரசம் அப்படின்றது வார் ட்ரம். தலை வெட்டுதல், தலை வெட்டுதல் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த காலத்தில் கொடுக்கப்படுற தண்டனைகள், அதிகமான தன் உச்சபட்ச தண்டனையாக தலை வெட்டுதல், உடல் உறுப்புகளை துண்டித்தல், அப்புறம் ஒரு பானையில் வந்து பாம்பு இருக்கிற அந்த நல்ல பாம்பு இருக்கிறக்குள்ளே அந்த பானைக்குள்ளே கைவிடுதல், இந்த மாதிரியான தண்டனைகள் அதிகமாக கொடுக்கப்பட்டது.
தலை வெட்டுதல் அப்படின்றது வந்து இங்கிலீஷில் பீஹெட்டிங். பீஹெட்டிங் அப்படின்றது தலை வெட்டுதல். உடல் உறுப்புகளை துண்டித்தல், உடல் உறுப்புகளை வந்து துண்டித்தல் அப்படின்றது வந்து மியூட்டிலேஷன் ஆஃப் த அஃபண்டிங் லிம்ஸ் ஆஃப் த பாடி. மியூட்டிலேஷன் ஆஃப் த அஃபண்டிங் லிம்ஸ் ஆஃப் த பாடி, அதான் வந்து மியூட்டிலேஷன் அப்படின்றது உடல் உறுப்புகளை துண்டித்தல். துறைமுக நகரம் ரொம்பவே முக்கியமான வார்த்தை. துறைமுக நகரம் அப்படின்றது ஹார்பர் டவுன். ஹார்பர் டவுன் அப்படின்றதான் வந்து துறைமுக நகரம். எல்லா மன்னர்களுக்கும் ஒரு துறைமுகம் வந்து இருக்கும், அதான் வந்து துறைமுக நகரம் அப்படின்றது ஹார்பர் டவுன். கடற்கரையோர நகரம், கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து கோஸ்டல் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கடற்கரையோரத்தை நகரத்தை வந்து கோஸ்டல் டவுன். வன்புலம் அப்படின்றது வந்து ஹார்ட்லேண்ட். வன்புலம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னு உங்களுக்கு தெரியும், வன்புலம். மென்புலம் அப்படின்றது வந்து ஃபெர்டைல் லேண்ட். மென்புலம்ன்றது வந்து நமக்கு மருதம், அந்த மருத நிலம் விளை நிலம் இருக்குல்ல, அதை தான் மென்புலம் ஃபெர்டைல் லேண்ட் சொல்லுவோம். வன்புலம் நெய்தல் தவிர மித்த எல்லா இடங்களையும் வந்து ஹார்ட்லேண்ட் சொன்னாங்க அப்படின்னு போட்டிருக்கும் புக்கில். வன்புலம் அப்படின்றது ஹார்ட்லேண்ட், நெய்தல் தவிர மித்த இடங்கள். கற்பு, கற்பு அப்படின்றது வந்து சாஸ்டிட்டி. ஏன்னா கற்பு தான் வந்து அந்த காலத்து பெண்களுக்கு ஒரு உயர்வான ஒரு இதாக கருதியிருப்பாங்க. கற்பை தம் உயிரினும் மேலாக கருதினர் பெண்கள் அப்படின்னு சங்ககாலத்தில் கொடுத்துருப்பாங்க. சாஸ்டிட்டி அப்படின்றது வந்து கற்பு. முதன்மை கடவுள் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு லேண்டுக்கும் நம்ம வந்து படிப்போம், திணைகள் படிக்கும்போது கூட முதன்மை கடவுள் இவங்க இருந்தாங்க, முருகன் இருந்தார், திருமால் இருந்தாங்க, இந்திரன் இருந்தாங்க, வருணன் இருந்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த முதன்மை கடவுள்ன்ற வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷில் ப்ரைமரி டைட்டி, ப்ரைமரி டைட்டி. டைட்டி அப்படின்றது வந்து கடவுள்னு சொல்லுவோம், டைட்டி. முதன்மை கடவுள் அப்படின்றது ப்ரைமரி டைட்டி. அலங்கரித்தல் அடோன்ட் அப்படின்னு, இப்போ அவையை அலங்கரித்தார் அப்படின்னு சொல்கிறதும், பூவை கொண்டு பெண்கள் வந்து சங்ககாலத்து பெண்கள் வந்து அநேக நிறைய நகைகள் கொண்டு அலங்கரித்து கொண்டன அப்படின்னு சொல்லும்போது அடோன்ட், அலங்கரித்தல். நடுக்கற்கள், நடுக்கற்கள் இல்லாமல் சங்ககாலமே இல்லை, ஹீரோ ஸ்டோன் அதுக்கான இங்கிலீஷ் நேம் வந்து ஹீரோ ஸ்டோன், நடுக்கற்கள். சாதிமுறை, சாதிமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பற்றி எழுதும்போது கேஸ்ட் சிஸ்டம். சப்போஸ் ஒரு பேசேஜ் கொடுத்து வந்து அதில் சங்ககால சாதிமுறை பற்றி இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நமக்கு மீனிங் தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இந்த கேஸ்ட் சிஸ்டம், சாதிமுறை. சமூக பிரிவு அப்படின்றது வந்து சோஷியல் டிவிஷன்ஸ். சமூக பிரிவு என்னென்ன, வர்ணாசிரம முறை இருந்துச்சா, என்னென்ன பிரிவுகள் இருந்தாங்க, வைசியர்கள் சூத்திரர்கள் இந்த மாதிரி வாழ்ந்தாங்களா, வணிகர்கள் பிரிவு இருந்துச்சு, சத்திரிய பிரிவு இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி சமூக பிரிவு சொல்கிறதான் சோஷியல் டிவிஷன்ஸ். பாடும் புலவர்கள், புலவர்கள்னாவே பாட்ஸ்ன்னு சொல்லுவோம், பாடும் புலவர்கள் அப்படின்றவங்க வந்து சிங்கிங் பாட்ஸ், அவ்வளோதான் சிங்கிங் பாட்ஸ். ஓகே, அடுத்தது ஆநீரை மேய்த்தல். ஆநீரை மேய்த்தல்ன்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி வந்து சங்ககாலத்தில் கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அப்படின்னா ஆநீரை மேய்த்தல்னால தான் அவங்களுக்குள்ள போரே வந்து அதிகமான போர் வந்து நடுக்கருக்கள்லாம் அதனால தான் அதிகமாக நடப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டில் ரியரிங் அதான் வந்து ஆநீரை மேய்த்தல், கேட்டில் ரியரிங். ஓகே, அடுத்து சங்கு அப்படின்றது வந்து, சங்கு வந்து நம்ம சொல்லுவோம் கான்ச் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கான்ச் ஷெல்ஸ் அதான் சங்கு. ஏன்னா சங்கு சேமித்தல், சங்கு வந்து பாம்பன் பாலத்துலலாம் போய் சேகரித்தாங்க அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க சங்க காலத்தில். இந்த சங்கு அப்படின்றது கான்ச் ஷெல்ஸ், சங்குனாலான வளையல்கள் இதெல்லாம் வந்து செய்வாங்க. ஓகே, அடுத்து நவரத்தினங்கள் அப்படின்றது வந்து ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். நவரத்தினங்கள் வந்து நம்ம நாட்டிலேருந்து அதிகமாக வந்து தமிழகத்திலேருந்து சங்க காலத்தில் வந்து பிற நாடுகள், கிரேக்கம் ரோமாபுரி போன்ற நாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதியான ஒரு பொருள் அப்படின்றது வந்து நவரத்தினங்கள், வாசனை திரவியங்கள் இதெல்லாம். அதில் அந்த நவரத்தினம்ன்றது ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். வேட்டையாடுதல் அப்படின்னா ஹண்டிங், வேட்டையாடுதல்ன்றது ஹண்டிங். கூத்து அப்படின்னா, கூத்துன்றதான் நமக்கு வந்து அவங்களோட பொழுதுபோக்கே கூத்து தான் சங்க காலத்தில். ஃபோக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபோக் டான்ஸ். இந்த நாடகக்கலை நடனம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே அவங்க கூத்துன்னு சொல்லுவாங்க, அதை தான் ஃபோக் டான்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. நெசவு அப்படின்றது வந்து நமக்கு தெரியும், வேவிங், நெசவு அப்படின்றது வேவிங். அடுத்தது அறுவடை திருவிழா, இவங்க கொண்டாடுற முக்கியமான திருவிழா, அதை தான் நம்ம பொங்கல்னு கொண்டாடிட்டுருக்கோம். அறுவடை திருவிழா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க, ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது கொண்டாடுறனால ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட்டு பொம்மை வண்டி அப்படின்றது டாய் காட். எதுக்கு பொம்மை வண்டிலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து பொம்மை வண்டி, மணல் வீடு இதை செஞ்சு தான் விளையாண்டுருக்காங்க பிள்ளைங்களாம். அவங்களோட பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் பொம்மை வண்டி, இப்போ தொல்லியல் அகலாய்வு மேற்கொண்ட போக கூட நமக்கு பொம்மை வண்டிலாம் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பொம்மை வண்டின்றது டாய் காட். மணல் வீடு சாண்ட் ஹவுஸ் அப்படின்றது வந்து மணல் வீடு, சாண்ட் ஹவுஸ். நெக்ஸ்ட் உள்ளூர், இது ஏன் உள்ளூர் உள்நாடு இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, வணிக நடவடிக்கைகள் வந்து மூன்று வழிகளில் சங்க காலத்தில் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உள்ளூர்னால் அதுக்கு ஒரு ஒரு டீம் இருப்பாங்க, உள்நாடு அப்படின்னா அதுக்கு ஒரு டீம், அதுக்கப்புறம் வந்து கடல் கடந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு டீம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஐஹோல், அதோடய தலைமையிடம் வந்து ஐஹோலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. உள்ளூர் அப்படின்னா லோக்கல், உள்நாடு அப்படின்னா உள்நாட்டுக்குள்ளேயே, ஒரு நாட்டுக்குள்ளேயே நடக்கிறது ஓவர் லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கடல் கடந்து நடக்கிறத வந்து ஓவர்சீஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓவர்சீஸ். அடுத்தது சிறந்த கடலோட்டிகள், தமிழர்கள் வந்து சிறந்த கடலோட்டிகள், கப்பல் கட்டுறதுல வந்து தமிழர்களை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை. சிறந்த கடலோடிகள் வந்து
கிரேட் சீ ஃபேரர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சேமிப்பு கிடங்கு. சேமிப்பு கிடங்குற ஒவ்வொரு துறைமுகத்துக்கும் பக்கத்தில் சேமிப்பு கிடங்கு வச்சுருப்பாங்களாம், தானியங்கள் எல்லா பொருட்களையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. அதான் வேர்ஹவுசஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய சேமிப்பு கிடங்கு, வேர்ஹவுசஸ். தந்தம் அப்படின்றது வந்து ஐவோரி. இந்த ஐவோரி அப்படின்றது தான் வந்து தந்தம். இதை தான் வந்து நம்ம நாட்டிலேருந்து அதிகமாக வந்து வெளியெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. நறுமணப் பொருட்கள் அப்படின்றது வந்து ஸ்பைசஸ் சொல்கிறோம், நறுமணப் பொருட்கள் ஸ்பைசஸ். தொல்லியல் அகலாய்வுகள் இல்லாமல் நம்ம வந்து பழங்காலத்தை பற்றி எழுதவே முடியாது. இந்த வார்த்தை இல்லாமல் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ், அதான் தொல்லியல் அகலாய்வுகள், ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ். முதல் பேரங்காடி, ஃபர்ஸ்ட் எம்போரியம். முதல் பேரங்காடின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, முசிறியை வந்து பிளினி வந்து தன்னுடைய இயற்கை வரலாறு அப்படின்ற நூலில் சொல்லியிருப்பார். முதல் பேரங்காடி அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து ஃபர்ஸ்ட் எம்போரியம் அப்படின்றதான் இங்கிலீஷில் வந்து அதோடய நேம், ஃபர்ஸ்ட் எம்போரியம். ஓகே, கைப்பற்றல் அப்படின்னா ஆக்குப்பைடு. இப்போ வந்து ஒரு எழுதும் போது கண்டிப்பாக ஒரு மன்னர் இந்த இடத்த கைப்பற்றினார், அதை கைப்பற்றினான்னு கொடுத்துருப்பாங்க. மன்னர் அப்படின்னாவே அவர் இடத்தை ஏதாவது ஒரு நாடையோ ஏதோ ஒரு ஊரையோ ஒரு பகுதியை கைப்பற்றாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அந்த வார்த்தை கண்டிப்பாக வரும், கைப்பற்றல் அப்படின்றது ஆக்குப்பைடு. நெக்ஸ்ட்டு நினைவு சின்னங்கள், நினைவு சின்னங்கள் ஆர்டிஃபேக்ட்ஸ். இதுவும் இம்பார்ட்டண்டான வார்த்தை, நினைவு சின்னங்கள்ன்றது ஆர்டிஃபேக்ட்ஸ். தொல்கலை பொருட்கள் அப்படின்ற, தொல்கலை பொருட்கள்ன்றது மான்யூமெண்ட்ஸ். அவங்க யூஸ் பண்ண இந்த மட்பாண்டமாக இருக்கட்டும், தாழிகளாக இருக்கட்டும், இல்லை விதைநெல் சேமித்து வைத்த இடமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களோட ஆபரணங்கள் இதெல்லாம் தொல்கலை பொருட்கள், மான்யூமெண்ட்ஸ். வணிகம் அண்ட் வர்த்தகம், ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இதான் வந்து வணிகம் அண்ட் வர்த்தகம். இதுவும் கண்டிப்பாக சங்க காலத்தில் வணிகம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், ட்ரேட் அண்ட் காமர்ஸ். சங்க குழுமம், சங்க காலம் அப்படின்னாவே இந்த இவங்க இல்லாமல் இல்லை, சங்க புலவர்கள் அவங்க இல்லாமல் இல்லை. ஸோ சங்க குழுமம் அப்படின்றது அசோசியேஷன் ஆஃப் போயட்ஸ் அதான் சங்க குழுமம். அவங்க சங்கத்தில் வந்து குழுமமாக கூடி தமிழ் வளர்த்தாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம், அதான் அசோசியேஷன் ஆஃப் போயட்ஸ், சங்க குழுமம். ஆதரவு அப்படின்றது பேட்ரோனேஜ் அப்படின்னா ஆதரவு. இப்போ இந்த புலவருக்கு இந்த மன்னர் ஆதரவளித்தார், அவருடைய ஆதரவில், பாண்டியர்களுடைய ஆதரவில் மதுரையில் வந்து சங்க புலவர்கள் தமிழை வளர்த்தன, பாண்டியர்கள் சங்க புலவர்களுக்கு ஆதரவு கொடுத்தனர் அப்படின்னா பேட்ரோனேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சங்க புலவர்கள் ஆதரவு கொடுத்தது, இல்லை வந்து எதுவாக எந்த புலவர் வந்து இந்த மன்னர் ஆதரவு கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் போது அது பேட்ரோனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். மூன்று முடியரசர்கள் அப்படின்றவங்க வந்து கிரேட் மொனார்க்ஸ். அதில் வந்து மூன்று முடியரச மூவேந்தர்கள் நம்ம சொல்லுவோம், அதை தான் த்ரீ கிரேட் மொனார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், த்ரீ கிரேட் மொனார்க்ஸ். அடுத்தது கௌரவிப்பு அப்படின்றது வந்து கமமொரேட். கௌரவிப்பு அப்படின்றது வந்து கமமொரேட். இந்த கமமொரேட் அப்படின்றது வந்து எதுக்குன்னா, இந்த புலவர்களை வந்து இவங்க கௌரவித்தார்கள், இல்லை வந்து அரசர்களால் வந்து கௌரவிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் கமமொரேட்டட் அப்படின்னா கௌரவிக்கப்பட்டனர், அதான் கௌரவிப்பு அப்படின்றது கமமொரேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தைகள் தான். இதை நீங்கள் இது மட்டும் இல்லை, சங்ககாலம் அடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு தனித்தனி டாபிக்ஸுக்கும் வந்து நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் இந்த வார்த்தைகள் தாண்டி எதுவும் நமக்கு வரப்போகிறதில்ல, சங்ககாலத்தில் எல்லா டாபிக்ஸுக்கும் உரிய வார்த்தைகள் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ஸுக்கு நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக போடலாம். நம்ம மொத்தமாக குழப்பி எல்லாத்தையும் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு டாபிக் எடுத்து அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம்னா அதை நம்மளே டிரான்ஸ்லேட் கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் மெயின்ஸ் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் தெரியாமல் குழம்பிட்டுருக்காங்க, பிலிம்ஸ் வந்து ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாலும் மெயின்ஸ் நினச்சி பயப்படுறாங்க. ஓகே, நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.